இன்னைக்கு நம்ம கொரட்டை பற்றி பேச போகிறோம். ஸோ கொரட்டை வந்து நிறைய பேர் நினச்சிக்குவீங்க அது ஒரு காமனான ஒரு இஷ்யூ, அது ப்ராப்ளம் இல்லை, நம்ம செக் எதுவும் பண்ண வேணான்னு சொல்லி. ஆனால் ஆக்சுவலி இல்லை, அதுலேயும் கொரட்டையிலையும் கொரட்டைனால நிறைய ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு. கொரட்டை ஏன் நடக்குதுன்னா, நம்மளோட மூச்சு காற்று போகிற சைட் வெயிட்டில் வந்து ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, அதனால தான் வருது. ஸோ யார் யாருக்கு கொரட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓவர்வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு, நம்ம வயசு ஏற ஏற அவங்களுக்கு வரும். அண்ட் தென் மூக்கு பகுதியில் வந்து ஏதாச்சும் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா, அப்புறம் யார் யார் தூக்கம் மருந்து எடுக்கிறவங்க, ஆல்கோஹால் குடிக்கிறவங்க, நம்ம படுக்கிற பொசிஷனும் பொறுத்து இருக்குது, இல்லை நம்மளோட அனடோமி ஆஃப் த நோஸ் அண்ட் மவுத், அதனால கூட வரும். எது நம்ம கன்சர்ன் பண்ணோன்னா, ஆப்ஸ்ட்ராக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு மெயின் கன்சர்ன் இப்போ. ஸோ அந்த அடைப்பு இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து நம்மளே அறியாமலே நம்ம தூங்குறப்ப நம்மளால ஏறக்குறைய ஒரு 10 செகண்ட் கிட்டே நம்மளால மூச்சு விட முடியாது. ஸோ மூச்சு விட முடியாட்டி நம்மளோட பிளட்ல உள்ள ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிரும், தென் ஹார்ட் வந்து பம்ப் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ யார் யாருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா, எப்படி தெரிலான்னா, அவங்களோட கொரட்டை ரொம்ப சத்தமாக இருக்கும், அண்ட் தென் இர்ரெகுலராக இருக்கும். டே டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ரொம்ப அடிக்கடி தூங்கி தூங்கி விழுந்துருவாங்க, அவங்களால சரியாக வேலை செய்ய முடியாது, காலைல ஏஞ்சோடனே ரொம்ப தலைவலிக்கும், டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, திடீர்னு தூக்கத்துலேருந்து ஏஞ்சிட்டு லைக் அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி செய்வாங்க. இல்லாட்டி காலைல ஏந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணாட்டி ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, இல்லை கொஞ்சம் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும், லிபிடோ இருக்கும், இல்லை பிளட் ப்ரெஷர் கூட ஆயிரும். சின்ன பிள்ளைங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அது வந்து எதனாலனா யூஸ்வலி அந்த டான்சில் இல்லாட்டி அடெனாய்ட் ஒரு இது இருக்கும், அது வந்து பெருசாகிட்டா. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும்னா, வாய் வழியாக மூச்சு விடுவாங்க, ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, மெத்தையில் வந்து விவி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் டாக்டர் ஏஎன்டி டாக்டரை பார்த்து செக் பண்ணுங்கள். வீட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லூஸ் வெயிட் பண்ணோம், யார் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்களோ, தூக்க மருந்து இல்லை தூக்கம் வர சளி மருந்து இல்லை அணி தூக்கம் வர மருந்து வந்து முடிஞ்சால் எடுக்காதீங்க நைட் டைம். ஆல்கோஹால் இல்லாட்டி சாப்பிட்றது ஹெவியாக சாப்பிட்றது அட்லீஸ்ட் 3 to 4 hours பிஃபோர் பெட் எடுக்காதீங்க. சைட் பொசிஷனில் படிங்க, இப்படி நேராக படுக்காதீங்க, முடிஞ்சால் 2 to 3 பிலோஸ் வச்சுட்டு நீங்கள் படுங்க நைட்டில். டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க உங்கள் பிஎம்ஐ செக் பண்ணுவாங்க, உங்களோட இயர் நோஸ் த்ரோட் எல்லாம் செக் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்லீப் ஸ்டடின்னு பண்ணி பார்ப்பாங்க, உங்களோட இன்டென்சிட்டி எவ்வளோ பேடாக இருக்குதுன்னு எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஆல் கோ அண்ட் செக். தேங்க்யூ.